உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் டிடிஎஃப் வாசன் நமக்கு எப்பயும் மதன் கோரி தான் மதன் நாகை 360 மதன் ஓட்டி டிஃப்ரான் ஃபுட் பிளாக் பார்ப்போம் நாகை 360 டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் த்ரில்லிங்காக அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாள் நான் அதனால் அந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாரு கான்பிடன்ஸ் தான் ப்ரோ சின்ன வயசுல வந்து இவ்வளோ தூரம் பெருசாக பெரிய ஆளாக வர்றது யாராலுமே வர முடியாது அவர் வந்திருக்காருன்னா லக்கு கான்பிடென்ஸ் எல்லாமே தான் நம்ம சும்மா இருந்தாலே அவரு நம்மளை பேசி பேசி சாப்பிடவே ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹலோ எம்எஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பாண்டிச்சேரி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஸோ வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ ராகுல் உங்கள் நேம் கிருஷ்ணா உங்கள் நேம் அல் அமீன் அல் அமீன் ஓகே உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யார் யூடியூபர்ஸா இர்ஃபான் யூஸ் டெக் பாஸ் தமிழ் டெக் அந்த மாதிரி ப்ரோ உங்களுக்கு மதநோப்பி மதநோப்பி தான் எப்பயுமே சரி மலையாளி மலையாளி சார் மலையாளி ட்ரக் ட்ராவலிட் ட்ரக் ட்ராவலிட் ஓகே உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஃபியூ சேனல்ஸ் அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் இவங்க தான் ஃபஸ்ட் அப்படி யார் டாப் மோஸ்ட்னா சென்சிட்டி ஒருத்தர் சேனல் இருக்கும் ஓகே அது வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க கிரேசி எக்ஸ்பிரிமெண்ட் தான் அவங்கள தான் பிடிக்கும் டாப் ஓகே எதனால் உங்களுக்கு பிடிக்கும் அவங்க சேனல் வீட்டில் ஃபன்னாக இருக்கும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது அதை வச்சு நிறைய பண்ணுவாங்க ஓகே இது மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து இப்போ கொக்கோ கோலாவையும் அந்த எல்பிஜி கேஸ் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க யாருமே பண்ணாததெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஓகே அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிக்கும் ஓகே உங்களுக்கு மதுநோபி ஏழை பசங்க படிக்க வச்சுக்கலாம் அதெல்லாம் சூப்பர் சாட்னு கேஷ் வாங்குவார் அந்த கேஷ் வாங்குறது அந்த கேஷை அவர் தனியாக இதுக்கு தான் டொனேஷனுக்கு தான் செலவு பண்ணுவார் அவர் இன்கம் மட்டும் தான் அவர் வச்சுப்பார் ஆனால் அவர் ஏதோ ஸ்கேம் பண்ணுறாரு அதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ அவர் வந்து மெயினாக கேமிங்க்கு தான் மெயினாக வந்தார் உங்களுக்கு கேமிங் பிடிக்குமா இல்லை இந்த டொனேஷன் பிடிக்குமா கேமிங் கேமிங் தான் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு விளையாடுறது அப்படி சொல்லிட்டு பேசுதான் இல்லை இப்போ ஒரு ஆள் நம்மளை திட்டினா கூட நம்மளும் போய் திட்டு தான் செய்வோம் அவர் வாலண்டியாக போய் யாரையும் திட்ட மாட்டார் அந்த எனிமியை அவனை அவனுக்கு ஏதாச்சும் பேசுவானுவேன் அதுக்கு இவரும் வாய் விடுவார் ஓகே அவனுங்க அவர் ஏதாச்சும் பேசுனதை மட்டும் இந்த மீடியாவெலாம் தனியாக எடுத்து வைக்கிறாங்க தவிர இவர் பண்ண நல்லது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எதனால் இவர் திட்டினார் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவர் இந்த மாதிரி திட்டிட்டாரு அபியூஸ் பண்ணிட்டாரு அதை மட்டும் சொல்கிறாங்க ஓகே அவங்க நீங்கள் சொன்ன யூடியூப் சேனல் வந்து எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரும் எல்லாம் தென் ஹெல்ப்ஃபுல்லாகவும் சொல்லித்தருது இந்த மாதிரி கண்டென்ட் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க ட்ராவலிங்கு ஃபுட்டிங் டெக்னிக் சரி ஸோ மதன் ஓபி தவிர வேறு யாரும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ரீசெண்டாக யார் பார்க்குறீங்க டிடிஎஃப் வாசன் அவர் அந்த அண்ணா யூடியூப் பார்ப்போம் ஓகே அவர் ரைடிங்லாம் அது பண்ண வரல அது பிடிக்கும் அது ஓகே லடாக் போகிற இது போடுவாங்க நேபாளி இது போடுவாங்க அவங்கள வச்சே பார்த்து இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த மாதிரி போன் இருந்தால் கூட அவரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஜர்னிலே அதை போய்க்கலாம் டிடிஎஃப் வாசனா மதனோப்பின்னா யார் மதனோப்பி தானே அது மதனோப்பி யாராக இருந்தால் மதனோப்பி தாங்க சார் ஓகே மதனப்பி இல்லை அதனால தான் பார்த்துட்ருக்கேன் மதனப்பி வீடியோ தான் பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் ஆனால் டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ உங்கள் நேம் என்ன என் பேர் லியோ ப்ரோ லியோ உங்கள் நேம் ப்ரோ என் பேர் தர்மி சரி நீங்கள் சேனல்ஸ் யூடியூப் சேனல் நிறைய பார்ப்பீங்களா அதில் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யார் நிறைய பார்ப்பேன் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி பிடிக்கும் அப்புறம் மைக் செட் ஸ்ரீராம் பிடிக்கும் அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அதேமாரி கேமர்ஸில் வந்து இவர் பிடிக்கும் 90s கேமர்ஸ் பிடிக்கும் ஓகே அப்புறம் நிஞ்சா கேமர்ஸ் அவர் பிடிக்கும் இந்தமாதிரி நிறைய உங்களுக்கு ப்ரோ நமக்கு எப்பயும் மதன் கௌரி தான் மதன் கௌரி தான் எப்பயுமே உங்கள் நேம் ப்ரோ அனிஷ்குமார் அனிஷ்குமார் சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது ப்ரோ நீங்கள் அதிகமாக பார்க்குறது இது நாகை 360 ஓகே அவங்க ப்ராங்க் மாதிரிலாம் பண்ணாங்களே ஓகே வேறு எதாவது சேனல் பிடிக்குமா வேறு எதுவும் வேறு எதுவும் பார்க்க மாட்டீங்க சரி ஓகே நாகை 360 எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாமே பிடிச்ச விஷயம் ஓகே ப்ரோ சோஷியல் மீடியாவில் எப்படி எப்படிலாம் இருக்கணும் எப்படி எப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கணுன்றதை அவேர்னஸும் அவங்க சொல்கிறாங்க யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்களே அது உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் என்னென்ன
ரெகுலராக பார்க்குற சேனல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரி உல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது என்னன்னா அந்த கோஸ்ட் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் இருக்கும். ஓகே ஓகேவா, நான் கொஞ்சம் த்ரில்லிங்காக அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாள் நான், அதனால் அந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். ரெகுலராக பார்க்குற ஒரே வீடியோனா அது மட்டும் தான். ஓகே, வீக்லி டுவைஸ் வீடியோ போடுவேன்னா கண்டிப்பாக டுவைஸ் வீடியோ கண்டிப்பாக எடுத்தோடனே நோட்டிஃபிகேஷன் அவர் தான் வரும். ஓகே, அது மாதிரி சம்திங் அந்த கோஸ்ட் வீடியோஸ் பார்ப்பேன். அது விட்டால் ரொம்ப பாண்டிச்சேரியில் இருக்காள் மைக் செட் இருக்குல்ல, ஆமாம் அது ரெகுலராக கண்டினியூஸ் பண்ணியாக பார்ப்பேன். ஓகே, அண்ட் தென் குக்கிங் சேனல், குக்கிங் சேனலும் ரெகுலராக பார்ப்பேன். ஓகே, உங்களுக்கு இதில் வந்து டாப் மோஸ்ட்டாக இது இவர் தான் ஃபஸ்ட்டுனா யார்? இவர் தான் ஃபஸ்ட்டுனா அந்த கோஸ்ட் வீடியோ கேரி வூல்ஃப், அவர் தான். அவர் வீடியோ தான் ரெகுலராக பார்ப்பேன். ஓகே, அண்ட் தென் அவர் என்னென்னா ரியலிஸ்டிக்காக எல்லா இடத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவார். ஒரு கோஸ்ட் இருக்கிற இடமோ இல்லை சம்திங் ஒரு அன்வான்டான ஒரு இடமோ பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடமோ அதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அவர் வந்துட்டு காட்டுவார். அந்தன இந்த பேரநார்மல் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றதே அவர் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கினேன். ஓகே, பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்னா ஓகே இது தான் அப்படின்ற மாதிரி. அந்த நம்ம நான் அவர்கிட்ட பர்சனலாக அந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணோம் சார் சம்பளம். அவர் உதட ரிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுங்க போகிறோம். அது ஆக்சுவலாக வந்துட்டு என்கிட்ட பர்சனலாக கால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒன்று ரிலீஸ் பண்ணல ஆக்சுவலாக அவர். ஓகே ஓகே, அதனால் பர்சனலாக கேரக்டர் வைஸில் பிடிக்கும். ஓகே, ஒருத்தவங்க நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க ஓகே, அது வந்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாமல் எது பண்ணாலும் ஓகே, அது பாசிட்டிவாக எப்படி சேஞ்ச் பண்ணுன்றது அவர்கிட்ட ஈஸியாக கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நாங்கள் கேட்டதுலேயே இவர் தான் கொஞ்சம் இதே சொல்ல, எல்லாருமே டிடிஎஃப் வாசனு அப்புறம் வேறு யார் மதன் ஓபி அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறீங்க. நீங்கள் அவங்களாம் பார்ப்பீங்களா, டிடிஎஃப் வாசன் அவங்களாம் பார்ப்பீங்களா? பார்ப்போம் இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ட்ராவல் நானும் ஆக்சுவலாக ட்ராவல் பேசிட்டு நானும் நிறையா ஊருக்கு போயிருக்கேன், வரும் போவேன். ஓகேவா, மற்றதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே. புரியுதுங்களா, இப்போ டிடிஎஃப் வாசன் பார்த்துட்டு ஒன்று பத்து சேனல் வந்திருக்கு. ஓகேவா, ஆனால் இவர் பண்ணுற கான்செப்ட் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆள் சிம்பிளி சரத்துன்னு ஒருத்தன் பண்ணியிருக்காரு. ஓகே, இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் பண்ணுற இந்த அன்வான்ட் பிளேஸ் கோஸ்ட் வீடியோ பண்ணுற இவங்க ரெண்டே பேர் தான். அதர்வைஸ் வேறு யாரும் இங்கே பாண்டி தமிழ்நாட்டு ஓவரால் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணல, தமிழ் பேசுகிறாலும் யாரும் பண்ணதில்லை. ஓகே ஓகே ஓகேவா, அதனால் இப்போ டிடிஎஃப் வாசன் ட்ராவலிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்லாம் பார்த்தீங்கன்னு நிறைய சேனல் இருக்குது. ட்ராவலிங் பிளாக் பண்ணுறதுனே கிட்டத்தட்ட ஒரு 200 சேனல் இருக்குது. ஓகே ஓகேவா, நான் விசிட் பண்ணி எல்லா சேனலையும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆள் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக அவர் இப்போ தான் வந்துட்டு 10 மில்லியன் வியூஸ் நம்ம போச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங் ஃபஸ்ட் ஒரு வீடியோவுக்கு. அதனால் இது புதுசாக ட்ரை பண்ணால் ஆக்சுவலாக பீப்புள் லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, அது பெருசாக இப்படி கொண்டு போகிறன்றதான் விஷயமே. அதுதான் சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் அது என்ன? யூடியூப் சேனல் ரொம்ப பார்ப்பீங்க, அதிகமாக பார்ப்பீங்க? நேசமணி பிளாக். நேசமணி ஃபுல்லாக அவர் எது மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறாரு? அவர் வந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போயிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் இது பண்ணுவார். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர்கிட்ட இப்போ நிறைய ஃபுட் ப்ளாகர்ஸ் நிறைய இருக்காங்க, அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்? அவர் வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அவர் வந்து அவர் சொல்கிறது நல்லாயிருக்கும், அது நம்ம ஏற்ற பட்ஜெட்டில் இருக்கும். அவர் சொல்கிற ஸ்ட்ரீட் எல்லாமே நம்ம ஏற்ற பட்ஜெட்டில் இருக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்லியாக போய் இருக்கும் அவர் யூடியூப் சேனல். ஓகே, அவர்கிட்ட பிடிச்சது என்ன? அதான் ஸ்பீச் தான் பிடிக்கும். ஸ்பீச் தான் பிடிக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வேறு ஏதாவது சேனல் அதிகமாக பார்ப்பீங்க? அப்புறம் வந்து இப்ரான் ஃபுட் பிளாக் பார்ப்பேன். ஓகே, அவர் வந்து நம்ம சும்மா இருந்தாலே அவர் நம்மளை பேசி பேசி சாப்பிடவே வச்சு சாப்பிட. ஓகே, அதனால அவரையும் பிடிக்கிறோம். ஓகே ப்ரோ, ஃபுட் பிளாகர் தான் பிடிக்கும், அது மட்டும் தான் பார்ப்பீங்க. சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் என்ன ப்ரோ, எது ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க? டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் தான். எதனால உங்களுக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும்? அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் பைக்கில் போவார், நல்லா ஸ்ட்ரென்த்லாம் பண்ணுவார். ஓகே, ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா இப்போ ஏதாவது வண்டி போயிட்டே இருக்குள்ள பெட்ரோல் எல்லாம் நின்று போச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, அப்புறம் வேறு நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். ஓகே, வேறு ஏதாவது சேனல் உங்களுக்கு பிடிக்கும்? வேறு அதிகமாக ரொம்ப பார்க்குறது பிராங்க் வீடியோலாம் பார்ப்பேன். ஓகே, குறிப்பிட்ட சேனல் எதாவது சொல்கிறீங்களா? இது கோவை 360. அப்புறம் வாயமுறை பிளாக்ஷிப் தான் ப்ரோ. பிராங்க் பண்ணுற ஷோ எல்லாமே யூடியூப் சேனல் எல்லாமே பார்ப்பேன். எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பிராங்க் சேனல்
சேனல் நல்லா இருக்கும். ரொம்ப அதிகமான பிளாக் ஷிப் தான் ப்ரோ பாப்பா. ஆமா ஆமா, அங்க ஃபன் பண்ற எபிசோடு மீதி எபிசோடா போடுவாங்கல்ல சீரிஸ் அதெல்லாம் அதெல்லாம் எல்லாமே பாப்பேன். சரி ஓகே. இந்த சோலோ யூடியூபரா இருக்காங்களே அவங்க யாராவது பிடிக்குமா? ஒரு டிடிஎஃப் தான், எப்பயுமே டிடிஎஃப் தான். ஆமா எப்பயுமே டிடிஎஃப் தான் ப்ரோ. ஓகே. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? கான்பிடன்ஸ் தான் ப்ரோ. சின்ன வயசுல வந்து இவ்வளவு தூரம் பெருசால பெரிய ஆளா வர்றது யாராலுமே வர முடியாது. அவர் வந்திருக்காருன்னா லக்கு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே தான். ஓகே. ஃபோட்டோவில் நீ ஃபஸ்ட்டு இருக்கிறது அவர் தான். அதனால தான். ஓகே. வேறு ஏதாவது அவர்கிட்ட இருந்து பிடிச்ச அவருக்கு இது இது வந்து அவருக்கு இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன கேரக்டர்லாம் இல்லை ப்ரோ. மெயினான யூடியூபர் யாருன்னா நம்ம மதன் தான். அவர் தான் அவருக்காகவே வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அவர் தான் மறந்துட்டோம் முதல்ல, அவர் தான் சொல்லியிருக்கோம். மதன் கௌரி, மதன் ஓபி தான் ப்ரோ. மதன் ஓபி தான் ப்ரோ. மதன் கௌரி நான் காலேஜ் டைமில் அவர் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மதன் தான், மதன் ஓபி வந்தால் நல்லாயிருக்கும் மறுபடியும். அப்புறம் யாரு ஃபுட் ரிவ்யூல யார் பிடிக்கும்? அந்த குண்டார் பாரு, அவர் பேர் இர்ஃபான். இர்ஃபான் அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே. எதனால உங்களுக்கு இர்ஃபான் பிடிக்கும்? அவர் சாப்பிட்றது அந்த அவர் சாப்பிட்ற அந்த ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஓகே. வேற மாதிரி சொன்னா வேற மாதிரி. ஓகே. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு இது அதிகமாக பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். யூடியூப் சேனல் பார்க்க மாட்டீங்களா? சரி ஓகே. வேற ஏதாவது சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்புறம் அந்த தமிழ் குக்கிங் சேனல் போடுவாங்களா? ஆமாம், அது ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு ஃபேமஸான டைலாக் ஏதாவது சொல்லுங்க. Always welcome for. Okay, okay. வேற ஏதாவது பிடிக்குமா? வணக்கம் உங்கள் மீனவன். அவர் பிடிக்கும். வணக்கம் உங்கள் நாகை மீனவன். அவரையும் பிடிக்கும். அவரும் பிடிக்கும். இது இதில் வந்து ரொம்ப டாப் மோஸ்டாக ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மீனவன் தான். அவர் தான் எப்பயுமே எப்பயுமே என்ன வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு பார்த்து. என் நேம் ஐபன் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? வேல் ப்ரோ. அஜித் ப்ரோ. அஜித். ஸோ உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் பிடிக்கும்? நாகை 360. நாகை 360. உங்களுக்கு? எனக்கு எதுவுமே பிடிக்காது. எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு ப்ரோ? நம்ம சும்மா யூடியூப் ஜாலியாக பார்ப்போம் ப்ரோ. சரி ஓகே. உங்களுக்கு வந்து அந்த நாகை 360 சேனல் எதனால பிடிக்கும்? அவங்க நல்லா ப்ராங்க் பண்ணுவாங்கண்ணா. ஓகே. நல்லா காமெடியாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும் நான் பார்ப்பேன். சரி ஓகே. உங்களுக்கு ப்ரோ ஏதாவது உங்களுக்கு சும்மா ஜென்ரலான எங்களை ஸ்டண்ட்டு அந்தமாரி ஜாலியாக எதனா பார்த்து நான் உட்காந்துருக்கோம். மற்றபடி எதுவும் இல்லை யூடியூப்பில்.